علي بن ابي طالب رضي الله تعالى عنه அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது علي அவர்களே இந்த பூமியில் எது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் என்று கேட்டபொழுது علي رضي الله تعالى عنه அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த பூமியில் மலைகளை அல்லாஹ் சக்தியாக படைத்திருக்கிறான் சொன்னார்கள் இல்லை அந்த மலைகளை உடைக்க கூடிய இரும்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் வாக்குவல் ஹதீத் இரும்புதான் மிக சக்தியானதாக இருக்கிறது இல்லை அந்த இரும்பை கரிக்க கூடிய நெருப்பை அல்லாஹ் சக்தியாக படைத்திருக்கிறான் ஃபன்னாரு அக்வா அந்த நெருப்புதான் இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது சொன்னார்கள் இல்லை அந்த நெருப்பை அணைக்க கூடிய வல்மாஉ அக்வா தண்ணீரை அல்லாஹ் படைத்திருக்கிறான் தண்ணீர் தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை அந்த தண்ணீரை சுழல வைக்க கூடிய வர்ரீஹு அக்வா மேகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த மேகம் தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை ஃபர்ரீஹு அக்வா அந்த மேகத்தை விடவும் காற்றை அல்லாஹ் அந்த மேகத்தையும் கலைத்து செல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் காற்றுக்கு கொடுத்திருக்கிறான் ஃபர்ரீஹு அக்வா காற்று தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை இல்லை அந்த காற்றையும் மனிதன் தனது கைகளிலும் தனது பாய்கட்டிலும் சேமிக்கிறான் ஃபல் இன்சானு அக்வா மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இல்லை அந்த மனிதனையும் தூக்கம் மிகைத்து விடுகிறது ஃபன் நௌமு அக்வா தூக்கம் தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை இல்லை அந்த தூக்கத்தையும் கவலைகள் மிகைத்து விடுகிறது வல் ஹம்மு அக்வா கவலைகள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது யாரை அல்லாஹ் சோதிக்க நாடுவானோ அவர்களின் மீது அல்லாஹ் இந்த கவலை என்ற தனது பட்டாளத்தை அல்லாஹ் சாட்டி விடுவான்.